بسم الله கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் இந்த ஒரு மஜ்லிஸ் நமக்கு கூட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்யக்கூடிய நாள், யாரை மாலிக் யௌமித்தீன், விசாரணை தீர்ப்பு நாளின் அதிபதி என்று யாரை அழைக்கிறோமோ, யார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு மறுமை நாளிலே ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று கூட்டி, நபிமார்களை ஒன்று கூட்டி, ஜின்களை ஒன்று கூட்டி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் கையிலே ஏடுகளை கொடுத்தோ, அவர்களுடைய உடல் உறுப்புகளை பேச வைத்தோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக விசாரணை செய்தோ சொர்க்கம் நரகத்தை தீர்ப்பு செய்யக்கூடிய நாள். எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே வாழ்க்கையை கொடுத்தானோ, எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவளிக்கின்றானோ, எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீர் புகட்டுகிறானோ, எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக அமைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைச்சிருக்கின்றானோ, அந்த மறுமை நாள் நிச்சயமாக ஒரு நாள் ஏற்படத்தான் போகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு மிக நெருக்கமாக வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன வஸ்ஸாஅது ஹாதைன், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் வந்துவிட்டால் அடுத்து மறுமை ஏற்பட போகிறது. மறுமைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பிறகு ஒரு நபி இல்லை, இந்த சமூகத்திற்கு பிறகு ஒரு சமூகம் இல்லை. அல்லாஹ் இந்த சமூகத்தை அழித்தால் மறுமை ஏற்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு நெருக்கமான காலத்திலே நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே, யக்தரபல் லின்நாஸி ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்யக்கூடிய நாள், மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கணக்கை கேட்டு தீர விசாரித்து விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களோ அறியாமையில் இருக்கிறார்கள், மறதியில் இருக்கிறார்கள். அந்த நாள் வெகு தூரமாக அவர்கள் பார்க்கிறார்கள் சொல்கிறார். அவர்கள் அந்த நாளை வெகு தூரத்திலே பார்க்கிறார்கள், அவர்கள் விரைவாக அந்த நாளை அடைவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மறுமை ஏற்படுவதற்கு முன்னதாக அடையாளங்கள் என்று அல்லாஹுடைய தூதர், சிறிய அடையாளங்கள் என்று பல அடையாளங்களை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கலாச்சாரம் முஸ்லிம்கள் மத்தியிலே மாறும், விபச்சாரம் பெருகிவிடும், வட்டி பெருகிவிடும், மது குடிப்பார்கள், மதுவை ஹலாலாக்குவார்கள், இசையை அனுமதித்து கேட்பார்கள், அதை ஹலாலாக்குவார்கள், பெண்களுடைய ஆடையிலே குறைவு ஏற்படும், பெண்களுடைய நாகரிக கலாச்சாரங்களிலே குறைவு ஏற்படும், முஸ்லிம் சமூகம் யூதர்களையும் நசரானிகளையும் பின்பற்றும், கட்டிடங்கள் உயரும், பள்ளிகள் அலங்கரிக்கப்படும், போட்டிக்காக கட்டப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அடையாளங்களை மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் சிறிய அடையாளங்களாக அஸ்ஸாஅத்து ஸுஹ்ரா என்று மார்க்க அறிஞர்கள் இந்த அடையாளங்களை குறிப்பிடுவார்கள். அஸ்ஸாஅத்து ஸுஹ்ரா, சிறிய அடையாளங்கள், இதுவெல்லாம் மறுமை ஏற்படுவ போகிறது என்பதற்கு ஒரு அடையாளங்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மறுமையுடைய 10 பெரிய அடையாளங்கள், மறுமையுடைய 10 பெரிய அடையாளங்கள் நடந்து விட்டால், ஆரம்பித்து விட்டால், அடுத்து 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 ஒரு ஊசியிலிருந்து ஒரு நூலிலிருந்து ஒரு மணி கீழே விழுந்தால் எப்படி அடுத்தடுத்து வேகமாக விழுமோ அதைவிட வேகமாக மறுமையுடைய நாட்கள் நெருங்கிக் கொண்டு வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் நமக்கு மூமின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, மார்க்க அறிஞர்கள்
மறுமையுடைய பெரிய அடையாளங்களை பட்டியலிடும் பொழுது அந்த 10 அடையாளங்களுக்கு முன்னதாக ஒரு சிறந்த மனிதர் மஹதி அலைஹி ஸலாத்து வஸலாம். இந்த மஹதி அவர்கள் இந்த பூமியிலே கலீஃபாவாக இந்த பூமியிலே இஸ்லாமிய ஆட்சியை நடத்தக்கூடிய ஒருவராக வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த அறிவிப்பை 10 அடையாளங்களுக்கு முன்னதாக ஒரு அடையாளமாக வைக்கிறார்கள். ஆனால் இந்த அடையாளத்தை 10 அடையாளங்களை அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கவில்லை. ஆனால் இந்த அடையாளம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பெரிய அடையாளங்கள் நடக்கும் என்ற காரணத்தால் இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த அறிவிப்பையும் வருகையையும் பெரிய அடையாளங்களுடைய பட்டியலிலே சேர்க்கிறார்கள். யார் இந்த மஹதி என்றால், இவர்கள் முஹம்மது அல்லது அஹ்மத் என்ற இரண்டு பெயர்களில் ஏதாவது ஒரு பெயரிலே வருவார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்களில் ஒருவர். அதிலும் குறிப்பாக ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாரிசுகளில் ஒருவராக வருவார். அதிலும் குறிப்பாக ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பிள்ளையான ஹசன் இப்னு அலி ரழியல்லாஹு அன்ஹுமா இவர்களுடைய வாரிசுகளில் தோன்றுவார். இவர் கிழக்கு தேசத்தில் ஏறாத ஒரு தேசத்திலிருந்து உதிப்பார். கிழக்கு தேசத்திலிருந்து இவருடைய தோற்றம் இருக்கும். இவருடைய அடையாளம் என்னவென்றால், இவருடைய நெற்றி பெரியதாக இருக்கும். இவருடைய மூக்கு கூர்மையாக, மிகவும் கூர்மையான ஒரு மூக்குடையவராக இவர் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇதா ரஐதுமூஹு, நீங்கள் அவரை சந்தித்தால், நீங்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தவரை பார்த்தால், ஃபபாஇஊஹு, அவருக்கு நீங்கள் பைஅத் செய்யுங்கள். கலீஃபாக்களுக்கு எப்படி உங்களுடைய பைஅத்தை நீங்கள் செய்வீர்களோ அது போன்று இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்துவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் பைஅத் செய்யுங்கள். பனிக்கட்டிகள் மீது நடந்து செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் வந்தால் அதன் மீது நடந்து சென்றாலும் அந்த பைஅத்தை நீங்கள் தவற விடாதீர்கள். அவர்தான் அல்லாஹ்வுடைய கலீஃபாவான மஹதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மஹதி வரும் பொழுது அதிகமான மழை பெய்யும். பூமியிலே அதிகமான மழைகள் பெய்யும். இந்த பூமியின் விளைச்சல் மிக அதிகமாக இருக்கும். முஸ்லிம்கள் மத்தியிலே செல்வம் பெருக்கெடுத்து விடும், கால்நடைகள் பெருக்கெடுத்து விடும். இவர் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அல்லது 8 ஆண்டுகள் ஹலீஃபாவாக இருப்பார். இவர் 7 அல்லது 8 ஆண்டுகள் ஹலீஃபாவாக இந்த பூமியில இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மஹ்தியு மின்னா அஹ்லல் பைத். மஹ்தி அவர்கள் எங்களுடைய அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்களை சேர்ந்தவர்கள். யுஸ்லிஹுல்லாஹு ஃபீ லைலா, அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார், அல்லாஹ் ஒரு இரவில் தான் அவரை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவார். அதாவது அந்த இரவில் தான் அவர் மஹதி என்று அறிவிப்பை அறிவிப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய அடையாளங்களை ஏற்படுத்துவார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான், மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இறக்குவார். இதை இங்க கொஞ்சம் லேசா பார்த்துட்டு போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி யுகாதிலூன அலல் ஹக் ظாஹிரீன இலா யௌமில் கியாமா, மறுமை வரை என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தீனிலே உண்மையானவர்களாக உறுதியானவர்களாக நிலைத்திருப்பார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய பாதைக்காக அந்த கூட்டம் போர் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் ஃபயன்ஸிலு ஈஸா இப்னு மரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வருவார். வந்தவுடன் ஃபயகூலு அமீருஹும், உங்களுடைய அமீர் சொல்லுவார். அதாவது யார் அமீர்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். நம்மை பார்த்து சொல்லு, அவர்களை பார்த்து சொல்லுவார், துஆல் ஸல்லிலனா, நீங்கள் வந்து எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்கள்? ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லமை பார்த்து. அவர்கள் சொல்லுவார்கள், ஃபயகூலு லா இன்ன பக்தகும் லா பக்தின் உமரா,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை உங்களுக்கு தான் அமீராக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானே தவிர அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. தக்ரீமத்துல்லாஹி ஹாதிஹி உம்மா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணியத்தை இந்த உம்மத்தில் உள்ளவர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நபியாக இருந்தாலும் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடிய இந்த உம்மத்திற்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கவில்லை. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கண்ணியமிக்க சமுதாயமாக, சிறப்பு மிக்க சமுதாயமாக, அல்லாஹ்விடத்திலே நெருக்கமுடைய சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்தை ஆக்கி இருக்கிறார் பாருங்கள். இந்த சமூகத்தின் சிறப்புகளை ஒரு வரியிலே அல்லது ஒரு மணி நேரங்களிலே சொல்லி முடிக்க முடியுமா? கண்ணியத்துக்குரியவர்களை நாளை மறுமையிலே நபி நூஹுக்கு சாட்சி சொல்லக்கூடிய சமூகம் தான். யாருக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அழைத்து கேட்பார், உங்களுக்கு கொடுத்த செய்தியை நூஹ் அவர்களை எடுத்து வைத்தீர்களா? நூஹ் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் எடுத்து வைத்தேன். அல்லாஹ் கேட்பார், நூஹை யார் சாட்சி? உன்னுடைய சமூகம் மறுக்கிறது, எந்த ஒரு தூதரும் வரவில்லை என்று உம்முடைய சமூகம் சொல்லுகிறது, யார் சாட்சியாக இருக்கிறார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், முஹம்மதும் அவர்களுடைய சமுதாயத்தவர்களும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அவர்கள் சமுதாயத்தவர்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமா? யார் அல்லாஹுவை ஈமான் கொண்டு, அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்டு இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்வார்களோ அவர்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் நாமும் நாளை மறுமையிலே அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு சாட்சி சொல்லுவதற்காக, யா அல்லாஹ் இவர் இந்த சமுதாயத்திற்கு சென்றார், நற்செய்திகளை கூறினார் என்று சாட்சி சொல்லுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே கடைசியாக அனுப்பப்பட்ட சமுதாயமாக நாம் இருந்தாலும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே முதலாவதாக செல்லக்கூடிய சமூகம் நாம் தான். இந்த பூமியிலே கடைசி சமூகம் நாம் தான். எத்தனையோ நபிமார்கள், லட்சக்கணக்கான நபிமார்களுடைய சமுதாயத்தில் பிறகு நாம் அனுப்பப்பட்டாலும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே முதல் முதலாக செல்லக்கூடிய சமூகமும் நாம் தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுவார்கள், இஸ்லாமிய ஆட்சி செய்வார்கள், இவர்களுக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பைஅத் செய்வார்கள். இதுதான் சஹீஹான அறிவிப்பாக மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் மஹதி அவர்களை பற்றி வந்த அறிவிப்புகள். இதற்கு மேலாக பல அறிவிப்புகள் வருகிறது, அது பலகீனமான அறிவிப்புகளாகவும் அல்லது தரம் குறைந்த அறிவிப்பாக இருப்பதாகவும் நாம் அதை விடுகிறோம். ஆனால் இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி ஒரு குரல் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்றால் மஹதி அவர்கள் தவாஃப் செய்ய வருகிறார்கள், ஹஜ்ஜிலே அவர்களை அழைத்தால் வந்து நம்மை கட்டி அணைக்கிறார்கள், அல்லது அவர்களை பற்றி நினைவு கூறப்படும் சபைகளிலே அவர்கள் செல்லுகிறார்கள், அங்கே சென்று இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டி அணைத்து முசாஃபஹா செய்கிறார்கள், முஆனகா செய்கிறார்கள் என்று ஒரு மூட பழக்க வழக்கத்தை இந்த முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கிறது. அதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலத்தில் தோன்றக்கூடிய ஒரு இமாமாக, ஹலீஃபாவாக, அல்லாஹ்வால் அனுப்பப்படக்கூடிய ஹலீஃபாவாக இருப்பார்கள். அவர்களுடைய அங்க அடையாளங்கள் அப்படி இருக்கும். அவர்கள் வரும் பொழுதுதான் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வருவார்கள். இவர் வந்ததற்கு பிறகுதான் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் மஹதி அவர்களை பற்றி எப்படி அறிந்து கொள்வது என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அறிவிப்புகளை அந்த காலத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துவார். மூமின்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று சிலர் தங்களை மஹதி என்று வாதிடுகிறார்கள். இன்று சிலர் பல நாடுகளிலே, பல ஊர்களிலே வாழக்கூடியவர்கள் தங்களை மஹதி என்று வாழுகிறார்கள். அரபு நாடுகளிலே முன்னால் இருந்த காலத்திலே அப்படி ஒரு அமைப்பை ஆக்கினார்கள். தன் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முகமது என்று பெயர் வைத்தார்கள், அப்துல்லா என்று அவருடைய தந்தைக்கு பெயர் வைத்தார்கள். இப்படி ஒரு அமைப்பை ஆக்கினார்கள். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்தார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக மூமின்களுக்கு இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரக்கூடிய அறிவிப்பை அல்லாஹ் அறிவிப்பார். இதுதான் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இவர் வந்துவிட்டால் மறுமையுடைய தொடக்கம் ஆரம்பமாகிவிட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை அழித்து மஹ்ஷரை நோக்கி மனிதர்களை செலுத்தக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கு ஒரு அடையாளம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரிசை, அந்த வரிசையில் முதலாவதாக மறுமையுடைய பெரிய அடையாளங்களில் வரக்கூடிய முதல் மனிதன், முதல் ஒருவன் யார் என்றால், இவரை பற்றிதான், இவனை பற்றிதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன கல்கி ஆதம இலா கியாமிஸ் ஸஅ கல்குன் அக்பரு மின் தஜ்ஜால்.
மறுமை உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை வரை இதை போன்ற ஒரு பெரிய செய்தியே கிடையாது. தஜ்ஜாலை தவிர இதை போன்ற மறுமை உலகம் ஆரம்பித்ததிலிருந்து மறுமை வரக்கூடிய சபை வரை இதை பற்றிய ஒரு செய்தியே கிடையாது. தஜ்ஜாலை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜாலை குறித்து அறிவிப்பு செய்து எச்சரிக்காத எந்த ஒரு நபியும் இந்த பூமியில இருக்கவில்லை. எல்லா நபிமார்களும் இவனுடைய வருகையை குறித்து இவனுடைய பாதிப்புகளை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூறாத ஒரு அம்சத்தை நான் கூறுகிறேன். இவனுடைய கண் ஒற்றை கண்ணாக இருக்கும், இரண்டு கண்கள் இருக்கும், அதிலே ஒரு கண் குருடாக இருக்கும். ஆனால் இந்த அடையாளத்தை நபிமார்கள் கூறவில்லை. ஆனால் அல்லாஹ் ஒற்றை கண் உடையவன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவன் தன்னை அல்லாஹ் என்று வாதிடுவான் என்றும் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த மசீஹ் தஜ்ஜால், மசீஹ் என்றால் முதல் அர்த்தம் என்னவென்றால் உலகத்தை சுற்றி வருபவர். இந்த ஒரு பெயர் எந்த ஒரு நபிக்கும் இருந்தது? மசீஹ் ஈஸா இப்னு மரியம், ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த ஒரு பெயர் இருந்தது. அவர்களும் பூமியிலே பிரயாணம் செய்த காரணத்தால் இந்த பெயர் அவர்களுக்கும் வந்தது என்று சொல்லப்படுகிறது மார்க்க அறிஞர்களால். இந்த தஜ்ஜால் இந்த பூமி முழுவதும் வலம் வருவான் நான்கு இடங்களை தவிர என்ற காரணத்தால் இவனுக்கும் இந்த மசீஹ் என்ற ஒரு பெயர் வைக்கப்படுகிறது. அல்லது இவன் தொட்டால் நோய்கள் குணமாகும். எப்படி ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொட்டால் நோய்கள் குணமாகிறதோ, குஷ்ட நோய்கள் குணமாகுமோ, அது போன்று இவன் தொட்டாலும் நோய்கள் குணமாகும் என்ற காரணத்தாலும் இவனுக்கு இந்த பெயர் வந்தது என்று சொல்லப்படுகிறது. தஜ்ஜால் என்றால் ஏமாற்றுக்காரன் அல்லது மோசடிக்காரன், மக்களை ஏமாற்றக்கூடியவன் என்று அர்த்தம். இந்த மசீஹ் தஜ்ஜால் இவனுடைய அடையாளம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவன் மனித இனத்தை சார்ந்தவன் தான். இவன் ஒரு வித்தியாசமான ஒரு படைப்போ ஒரு பிறவியோ அல்ல, இவன் ஆதமுடைய சந்ததியில் இருந்து வந்தவன் தான் என்று கூறிவிட்டு ஒரு மிக முக்கியமான அலசலுக்கு நான் சொல்கிறோம். கொஞ்சம் உங்கள் கவனங்களை என்னிடத்தில் கொடுங்கள். இவனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஒரு சிறுவனை தஜ்ஜால் என்று மக்கள் சொன்னார்கள். ஒரு சிறுவனை தஜ்ஜால் என்று மக்கள் சொன்னார்கள். இவன் தஜ்ஜாலாக இருப்பான் என்று பல சஹாபாக்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள். குறிப்பாக இப்னு உமர், உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் சத்தியமிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அனுமதி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். யா ரசூலுல்லாஹ், எனக்கு அனுமதி அளியுங்கள், இவனை வெட்டி வருகிறேன் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. யார் இந்த மணி, யார் இந்த வாலிபர், யார் இந்த வாலிபர், இவனுடைய பேர் என்ன, பேர் என்ன? புகாரில பல ஹதீஸ் இவனை பத்தி வருது. இப்னு சையாத், அப்துல்லாஹ் இப்னு சையாத் என்று அழைக்கப்படக்கூடிய இவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு குழப்பவாதியாக, குழப்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டவனாக இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது இவன் யாராக இருப்பான் என்று. அல்லாஹ்வுடைய வஹி தெளிவாக அறிவிக்கப்படாத காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் காட்டினார்கள் இவனுடைய விஷயத்தில். சரியா, இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸையாத், இப்னு ஸையாத் என்று அழைக்கப்படக்கூடிய இவன் மக்களுடைய நோய்களை குணமாக்கினான், நடக்க இருப்பதை கூறினான், என்ன நடக்க போகிறதோ அதை தெளிவாக கூறினான். இவன் ஒரு பெரிய சூனியக்காரனாக, பெரிய ஒரு குறி சொல்பவனாக அந்த காலத்தில் இருந்தான். இவனை சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட எட்டு சஹாபாக்களை அழைத்து முதல் சந்திப்பை ஏற்படுத்துகிறார்கள். இப்னு ஸையாதை சந்திப்பதற்காக யார் செல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். எட்டு சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவன் இப்னு ஸையாத் விளையாடி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக சென்று ஒரு பிடரியை அவன் பிடரியை அடித்து விட்டு கேட்டார்கள், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நீ சாட்சி கொடுக்கிறாயா? இப்னு ஸையாத் கூறினான், அஷ்ஹது அன்னக ரசூலுல் உம்மியீன், நீ ரசூல் என்று நான் சாட்சி கொடுக்கிறேன், ஆனால் நீ எல்லோருக்கும் அனுப்பப்பட்ட ரசூல் அல்ல, உம்மிகளுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட ரசூல் என்று கூறினார். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து இந்த இப்னு ஸையாத் கேட்டான், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நீ என்னை ரசூலுல்லாஹ் என்று நீ ஏற்றுக்கொள்கிறாயா, அல்லாஹ்வுடைய ரசூல் என்று என்னை ஏற்றுக்கொள்கிறாய் என்று யாரிடத்தில் கேட்கிறான்?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்தில் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவனை மறுத்து விட்டு ஆமந்து பில்லாஹி வ ருசுலிஹி, நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு இப்னு சையாத் இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மாதா தரா, நீ எதை பார்க்கிறாய், என்ன உன் கண்ணுக்கு தெரிகிறது, எத்தினி சாதியகுன் வகாதிகுன், என்னிடத்திலே உண்மையாளர் ஒருவரும் வருகிறார், பொய்யாளர் ஒருவரும் வருகிறார், என்னிடத்திலே உண்மையாளர் ஒருவரும் வருகிறார், பொய்யாளர் ஒருவரும் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாக, என்னிடத்தில் ஏதோ விசேஷம் இருக்கிறது, அப்படியா, உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன், என் உள்ளத்திலே ஒரு விஷயத்தை நான் மறைத்துக் கொள்கிறேன், அதை நீ கூறிவிடு, என் உள்ளத்திலே ஒரு விஷயத்தை நான் மறைத்து வைத்திருக்கிறேன், அதை நீ சொல் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே வைத்திருந்ததை சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துகான் பி துகானி முபீன் என்று வரக்கூடிய குர்ஆன் வசனத்திலே துகான் என்ற வார்த்தையை மனதிலே வைத்திருந்தார்கள். இவன் துக் துக் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவனை விடுங்கள், நீ உன் சக்திக்கு மீறி எதையும் செய்ய முடியாது, உன்னுடைய நாட்டத்திற்கு மீறி எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து சென்ற ஒரு சிறந்த நபி தோழர், எப்போ பார்த்தாலும் வாழ தூக்கிடுவாங்க, யார் அவங்க, உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே இஸ்ன் லி ஃபீஹி அத்ரிபு உன்கஹு, அல்லாஹ்வுடைய தூதரே அனுமதி அளியுங்கள், இவன் கழுத்தை வெட்டி விடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே நமக்கு இதுவரைக்கும் செய்தி வரல, வஹி வரல, இவன் யாருன்னு சொல்லி, இவன் உண்மையாகவே தஜ்ஜாலாக இருந்தால் நம்ம வெட்ட முடியாது, யார் வெட்டுவா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வெட்டுவாங்க, இவன் தஜ்ஜாலா இல்லாட்டி நமக்கு என்ன பேச்சு, இங்க வெட்ட இவனை வெட்டி என்ன புண்ணியம், விடுங்கன்ட்டாங்க. அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறை, முதல் முறை சந்தித்து வீட்டு வந்ததுக்கு அப்புறமும் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மறுபடியும் செல்கிறார்கள், சென்று கேட்டார்கள், மாதா தரா, என்ன பார்க்கிறாய் இப்போது, சொன்னான், அரா அர்ஷன் அலல் மா, கடல் ஒரு நீருக்கு மேலே ஒரு அரிசி இருப்பதை நான் பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரா அர்ஷ இப்லீஸ் அலல் பஹர், இப்லீஸுடைய அரிசியை தான் நீ பார்க்கிறாய் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்டார்கள், யாரை பார்க்கிறாய் இப்போது, இரண்டு பொய்யர்கள் வருகிறார்கள், இரண்டு உண்மையாளர்கள் வந்து வந்து செல்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் அவனை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு உபை இப்னு கஅபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து, இந்த இப்னு சையாதுடைய உபை இப்னு கஅபை அழைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது முறையும் அவனை சந்திக்க செல்கிறார்கள், மூன்றாவது முறையும் இவனை சந்திக்க செல்கிறார்கள். சென்று பார்க்கும் பொழுது இவன் தோட்டத்திலே விளையாடி கொண்டிருக்கிறான், ஒரு தோட்டத்திலே மிக அழகாக போகும், நன்றா கவனிங்க, உங்களுக்கு புரியணும், கொஞ்சம் தெளிவாக புரியணும் இந்த விஷயத்தை, தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான், பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு சையாத் ஒரு போர்வையை போர்த்து கொண்டு முல்தஜ்ய முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறான், ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் அப்படி அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரம் மரமா மறைஞ்சு மறைஞ்சு போறாங்க, அவன் என்ன பேசுறான், என்ன முணுமுணுக்கிறான், நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இதை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மறைஞ்சு மறைஞ்சு போறத இந்த இப்னு சையாதுடைய தாயார் பார்த்துறாங்க, தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, யாசா செய்யாதே, ரசூலுல்லாஹ் வந்துட்டு இருக்காங்க உன்னை நோக்கி அப்படின்னு உடனே விழிச்சிடறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் தரக்துஹு லவ் தரக்துஹு பையன், அவர் விட்டிருந்தார் நான் அதை விளக்கி இருப்பேன் உங்களுக்கு, ஆனால் காட்டி கொடுத்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் இப்னு சையாதுடைய தாயிடத்தில் ஒரு சஹாபியை அனுப்பி, இவனை வயிற்றுல எத்தனை மாசம் எத்தனை மாசம் சுமந்தீங்கன்னு கேட்டு வாங்குங்கிறாங்க, வயிற்றுல எத்தனை மாசம் இவனை சுமந்தீங்க, அப்ப சொன்னாங்க அவங்களுடைய தாயாய் 12 மாதங்கள் இவனை வயிற்றிலே சுமந்தேன், இத்தனை மாதம், 12 மாதம் வயிற்றிலே இவனை சுமந்தேன். அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வர்றாங்க, பிறந்த உடனே எவ்வளவு கத்துனா, என்ன கத்து என்ன சொன்னா, பிறந்த உடனே கீழே விழுந்த உடனேயே என்ன சொன்னா, தாயார் சொன்னாங்க, 1 மாசத்துக்கு பிறகு குழந்தை கத்தக்கூடிய சப்தத்தை இவன் கத்தினான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு செய்தி அனுப்புனாங்க, 2 விஷயத்தை மனசுல இப்ப நான் மறைச்சிருக்க, அவன்கிட்ட போய் கேட்டுவாங்க அவன் அது என்னன்னு சொல்லி, 2 விஷயத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சாங்க, ஒரு ஆட்டுடைய ஒரு ஒரு ஆட்டுடைய ஒரு வகையையும் இந்த துகான் என்ற வார்த்தையை மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வர சொன்னாங்க, அந்த ஆட்டுடைய பேரை தெளிவா சொல்லிட்டான், துகான துஹு துஹுன் மறுபடியும் சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவன் ஒரு தஜ்ஜால் என்று ஒரு சந்தேகம் இருந்தது, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக எதுவும் கூறவில்லை. ஆனால் பின்னால் காலத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையிலே சத்தியமிட்டு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அவன் தஜ்ஜால் தான் என்று சொல்லும் பொழுது
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மறுப்பையும் அதற்கு சொல்லவில்லை. இந்த ஒரு மறுப்பையும் அவனுக்கு சொல்லவில்லை. அதற்கு பிறகு இப்னு உமர் அவர்களும் அவனை பற்றி அப்படித்தான் சொல்லி வந்தார்கள். இப்னு உமர் அவர்கள் ஒரு முறை இது போன்று இவனை சந்திப்பதற்காக மதீனாவுடைய வீதிகளில் அவன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது பெரிய மனுஷனா மாறிட்டான். 25 வருஷத்துக்கு பிறகு 25 வயது அடைந்திருப்பான் அந்த அந்த காலத்துல. அப்ப போய் பாக்குறாங்க, விளையாடி கொண்டிருக்கிறான், பேச்சுவார்த்தை வருது, முத்தியிறது, கோபம் வந்துருது அவனுக்கு. கோபம் வந்த உடனேயே இவனுடைய உருவம் பெருத்து விடுகிறது. இவனுடைய உருவம் பெருத்து அந்த தெருவை மறையும் அளவிற்கு ஆகிவிடுகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக ஹஃப்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் ஒருவருடைய வீட்டுக்கு நேரடியாக வந்து பயந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, நடந்ததை கேட்கிறாங்க. அப்போ ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனை சொன்னார்கள், இவன் கோபம் வந்தால் பயங்கரமாக கோபப்பட்டு ஏதாவது செய்து விடுவான். கோபம் வந்தால் பயங்கரமான கோபத்தை இவன் உடையவனாக இருப்பான் என்று சொல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவிப்பை ஹஃப்ஸா அவர்கள் சொன்னார்கள். மறுபடியும் இவனை சந்திக்க இப்னு உமர் சொல்லும் பொழுது இவன் சில வார்த்தைகள் சொன்ன உடனே கோபப்பட்டு கழுதை கத்துவதை போன்று கத்திவிட்டான். கழுதை கத்துவதை போன்று கட்டி கொண்டிருக்கிறார். இப்னு உமர் அவர்கள் கோபத்திலே கையால் இருந்த கம்பை எடுத்து நல்லா சாத்து சாத்துன்னு சாத்திட்டு போயிட்டாங்க பயத்துல மறுபடியும். அப்போ இவனுடைய இந்த செய்தியை பொறுத்தவரை இவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகும் சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்தான். ஆனால் ஹர்ரா என்ற ஒரு போர் நடக்கும் பொழுது எங்க போனானே தெரியல, இவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஆனால் ஒரு தாபியை சொல்லுகிறார்கள், இவனை இவன் நான் யஹூதிய அஸ்பஹான் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலே யகுதியா ஒன்ற இடத்தில் யகுதிகள் வாழக்கூடிய இன்னைக்கு இருக்கு இந்த இடம், யகுதியாக்கள் வாழக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு நான் செல்லும் பொழுது மக்கள் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் இன்று வருகிறார் என்று சொன்னார்கள். நான் காத்திருந்தேன் அந்த ஊரிலேயே, இரவிலே இவனை ஒரு பல்லக்கிலே வைத்து தூக்கி வந்தார்கள். இவன் தான் இப்னு ஸியாத், அவன் இப்னு ஸியாதை நான் பார்த்திருந்தேன் மக்கா மதீனாவிலே, மறுபடியும் அந்த இப்னு ஸியாதை அந்த இடத்திலே பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். இப்போ இவ்வளவு பெரிய குழப்பங்கள் இவனை குறித்து இருக்கிறது. இப்போ மார்க்க அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், இப்னு ஸியாதை பொறுத்தவரை இவன் தஜ்ஜாலாக இருப்பானா என்ற ஒரு சந்தேகம் பல மார்க்க அறிஞர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தமீமுத்தாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த நீண்டமான கடலுக்கு கடல் சம்பவத்துடைய அந்த ஹதீஸ், அந்த ஹதீஸிலே வரக்கூடிய தஜ்ஜால் கட்டப்பட்டிருந்தான் அந்த கரையிலே அந்த அந்த ஒரு தீவிலே என்று வருகிறது, அதற்கு முரண்படுகிறது என்று சொல்லும் பொழுது பல மார்க்கறிஞர்கள் பல கருத்துக்களை சொன்னாலும் நம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய அடையாளங்கள் ஒரு அடையாளத்தை சொன்னார்கள், 30 தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று வாதிடுவார்களே, அந்த 30 ஒன்றாக இவன் இருக்கலாம். ஆனால் பெரிய தஜ்ஜால் தமிமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு தஜ்ஜாலாகத்தான் இருப்பான் என்று ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். இன்னொரு மார்க்க அறிஞர்கள் இவன் தஜ்ஜால் அல்ல, இவனிடத்திலே ஜின்களுடைய குழப்பம் இருந்திருக்கலாம், ஜின்களுடைய குழப்பம் இருந்திருக்கலாம், அதன் காரணமாகத்தான் அவன் கேட்கும் பொழுது அரிசி கடலில் இருந்தது, ஷைத்தானுடைய அரிசியை பற்றி கூறினான், பொய்யர்களும் உண்மையாளர்களும் வந்து வந்து சொல்கிறார்கள் என்று கூறினான், நடப்பதை கூறினான், இதுவெல்லாம் ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு செயலின் காரணமாக இது அந்த செயலாக இருக்கலாம் என்றும் விளக்கம் கொடுக்கிறார்கள். இதில் எல்லா விளக்கமும் தெளிவாக இருந்த தெளிவாக நமக்கு புரியவில்லை என்றாலும் அல்லாஹ் அறிந்தவர். இதை பற்றிய வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறாத காரணத்தால் இதை குறித்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான், ஞானங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான். இந்த தஜ்ஜாலை பற்றி இன்று பலர் பலவாறாக தெரிவிக்கிறார்கள். சிலர் தஜ்ஜாலை யூதர்கள் என்று வர்ணிக்கிறார்கள். இன்று வரக்கூடிய சில மார்க்க அறிஞர்களில் சிலர், குறிப்பாக ஆங்கிலம் பேசக்கூடிய மார்க்க அறிஞர்களில் சிலர் தஜ்ஜாலை யூதர்கள் தான் வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அதுவும் ஏற்கத்தக்க கருத்து அல்ல. சிலர் ஜார்ஜ் புஷ் என்று சிலரை சொன்னார்கள், அந்த காலத்திலே வாழ்ந்த தஜ்ஜாலை, இந்து வாழக்கூடிய கத்தாஃபியை வாழ்ந்து இறந்த அந்த மரணித்த கத்தாஃபியை சொன்னார்கள் தஜ்ஜால் என்று. அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்துக்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலுடைய அடையாளங்களை குறித்து சொன்ன விஷயங்களை நாம் இப்போது பார்ப்போம். தஜ்ஜாலுடைய அடையாளங்களில் ஒன்று நம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு தெரியும், அவன் ஒரு கண் ஊனமானவன் அல்ல. அல்லாஹ் ஒரு கண் ஊனமானவன் அல்ல, ஆனால் தஜ்ஜால் வலக்கண் திராட்சை, வலக்கண் சுருங்கிய திராட்சனை திராட்சையை கொண்டிருக்கும். அவனுடைய வலக்கண்
சுருங்கிய திராட்சை எந்த வடிவத்தில் இருக்கிறதோ அது போன்று ஊனமிட்டு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் ஒரு கண் ஊனமானவன் என்று பல ஹதீஸ்களிலே தெரிவித்திருக்கிறார். அதாவது ரெண்டு கண்ணும் இருக்கும். இன்னைக்கு பயமுறுத்துற மாதிரி நெத்தியில கண்ணு இருக்கும்லாம் கிடையாது. தஜ்ஜாலுக்கு நெத்தியில கண்ணு இருக்கும் சில பேர் சொல்ற மாதிரிலாம் கிடையாது. இரண்டு கண்ணுமே இருக்கும். அந்த ஒரு கண் அதுல ஊனமா இருக்கும். ஒரு கண் ஊனமாக இருக்கும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், தஜ்ஜாலுடைய இரு கண்களுக்கிடையே காஃபிர் என்று தெளிவாக எழுதியிருக்கும். தஜ்ஜாலுடைய இரு கண்களுக்கிடையே காஃபிர் என்று தெளிவாக எழுதியிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எழுத படிக்க தெரியாத எல்லா மூமின்களும், எழுத தெரிந்த எழுத படிக்க தெரியாத எல்லா மூமின்களும் அதை வாசிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அவனுடைய ஒரு கண் மூக்கை, அவனுடைய ஒரு கண்ணின் மூக்கை ஒட்டிய ஓரத்தில் கடினமான ஒரு சதை கட்டி தென்படும். கடினமான ஒரு சதை கட்டி தென்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் பல அவன் சிவந்த நிறமுடையவனாக இருப்பான், வெள்ளை கலந்த சிவந்த நிறம், வெள்ளை கலந்த சிவந்த நிலமுடையவராக இருப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ தமீமுத்தாரி அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் இப்போது பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், அஸ்ஸலாத்துல் ஜமீஆ, தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வார், ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வாருங்கள். அதாவது ஃபர்தான தொழுகை இல்லை, இது விசேஷமான ஒரு தொழுகை. ஜமாஅத்துடைய தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பதை செவியுற்று நான் பள்ளிவாசலுக்கு சென்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடு தொழுதேன். தொழுது முடித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டு மிம்பரில் அமர்ந்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் தொழுத இடத்திலே அமர்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை ஏன் கூட்டினேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். இப்ப சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, அல்லாஹு ரசூலுஹு அஅலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்கள். அப்போது சொன்னார்கள், அச்சமூட்டவோ ஆர்வமூட்டவோ உங்களை நான் கூட்டவில்லை. தமீமுத்தாரி அவர்கள் கிறிஸ்தவராக இருந்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தஜ்ஜால் பற்றி நான் உங்களுக்கு கூறி வந்ததற்கேற்ப அவர் ஒரு செய்தி என்னிடத்தில் கூறினார். அவர் என்ன சொன்னார் என்றால், லக்கும் சுஹாம் ஆகிய கோத்திரத்தை சேர்ந்த 30 நபர்களோடு நான் கடலிலே பயணமானேன். ஒரு மாதம் அலைகளால் நாங்கள் அலக்கடிக்கப்பட்டோம். ஒரு மாதம் கடல் அலைகளால் நாங்கள் அலக்கடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தோம். சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு தீபகற்பத்தில் நாங்கள் ஒதுங்கினோம். நல்ல கவனமா கேளுங்க, இதுல இருந்தான் கேள்வி வரும் அதிகமா. தீபகற்பத்திலே நாங்கள் ஒதுங்கினோம். சிறு கப்பலில் ஏறி தீபகற்பத்தை நுழைந்தோம். அந்த ஒரு வேறொரு கப்பலில் ஏறி தீபகற்பத்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம். அப்போது அதிகமான மயிர்களை கொண்ட ஒரு பிராணி எங்களை எதிர்கொண்டது, எங்களை அழைத்தது. அதிகமான மயிர்கள் இருந்ததால் அப்பிராணியின் மலப்பாதை எது, சிறுநீர் பாதை எது என்று எங்களுக்கு அடையாளம் தெரிய முடியாத அளவுக்கு அதிகமான மயிர்கள் அந்த விலங்கினத்திற்கு இருந்தது. அப்போது நான் உனக்கு கேடு உண்டாகட்டும், நீ என்ன பிராணி என்று கேட்டோம். அப்போது நான் ஜஷஷா என்ற அப்பிராணி கூறியது, நீங்கள் இந்த மடத்தில் உள்ள மனிதனிடம் செல்லுங்கள், அவர் உங்களை பற்றிய அறிவதில் மிக ஆர்வமுடையவராக இருக்கிறார் என்று கூறி அனுப்பியது. அப்போது நாங்கள் வேகமா போய் அந்த மடாலயத்தை அறிஞ்சோம். அப்போ ஒரு பருமனான ஒரு மனிதனை பார்த்தோம், நல்ல குண்டா ஒரு மனிதன். அவனை போன்ற ஒரு படைப்பை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. அவனுடைய கரண்டை கால்களும் முட்டுக்கால்களும் இரும்பினால் கட்டப்பட்டிருந்தது. கழுத்துடன் தலை சேர்ந்து கட்டப்பட்டிருந்தான். உனக்கு கேடு உண்டாகட்டும், ஏன் இந்த நிலை என்று கேட்டோம். அப்போது அந்த மனிதன், என்னை பற்றி அறிய சக்தி பெற்று விட்டீர்கள், எனவே நீங்கள் யார் என்று கேட்டான். நான் அரபியர்கள் என்று கூறியவுடன் ஒரு கப் நாங்கள் எப்படி வந்தோம்னு சொல்றோம். அப்ப இந்த விலங்கு நம்ம எங்களை பார்த்துச்சு, உங்கள்ட்ட அனுப்பிச்சோம்னு நாங்கள் சொன்னோம். யார் அறிவிக்கிறா, தமிமுத்தாரி சொல்லிக்கிட்டே வராங்க, சொல்ல அப்படியே சொல்றாங்க. அப்போ சொன்னான், பைசான் என்ற இடத்தில் பேரிச்ச மரங்கள் பலன் தருகின்றனவா, அவன் கேட்ட முதல் கேள்வி. அப்போது சொன்னார்கள், ஆம் பலன் தருகிறது. அப்ப சொன்ன தஜ்ஜால், விரைவில் அங்குள்ள மரங்கள் பயனளிக்காமல் போகும். தபர்ரியா என்ற ஏரியை பற்றி எனக்கு கூறுங்கள் என்று இரண்டாவது கேள்வி கேட்கிறான். அப்போது அதில் தண்ணீர் உள்ளதா என்று கேட்டான். அதில் அதிகமான தண்ணீர் உள்ளது என்று நாங்கள் கூறினோம். அதற்கு அவன், விரைவில் அந்த தண்ணீர் வற்றும் என்று கூறினான். அதற்கு பிறகு கேட்டான், சுக்கூர் என்ற நீரூற்றில் தண்ணீர் உள்ளதா. அப்போது சொன்னோம், தண்ணீரால் மக்கள் விவசாயம் செய்கிறார்களா என்று கேட்டான். அதற்கு நாங்கள் ஆம் என்றோம், தண்ணீர் அதிகமாகவே உள்ளது, அதில் விவசாயம் செய்கிறார்கள் என்றோம்.
அதற்கு பிறகு அவன் கேட்டான், உம்மி சமூகத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலை என்ன என்று கேட்கும் பொழுது, அவர் தோன்றிவிட்டாரா, அவர் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்து விட்டாரா என்று கேட்டான். நாங்கள் ஆம் என்றோம். அரபுகள் அவருடன் போர் செய்தார்களா என்று கேட்டான். நாங்கள் ஆம் என்றோம். அதற்கு பிறகு நீங்கள் அவருக்கு கட்டுப்படுவதே நல்லது என்று கூறினான். நான் இப்போது என்னை பற்றி கூறுகிறேன் என்று கூறி, நான் தான் தஜ்ஜாலாவேன், வெகு விரைவில் எனக்கு அனுமதி வழங்கப்படலாம், அப்போது நான் வெளியே வருவேன், பூமி முழுவதும் பயணம் செய்வேன், 40 நாட்களில் எந்த ஊரையும் நான் அடையாமல் இருக்க மாட்டேன். ஆயினும் மக்கா மதீனா ஆகிய இரு ஊர்களை தவிர அவ்விரு ஊர்களிலும் எனக்கு விளக்கப்பட்டுள்ளன. நான் நுழையும் போதெல்லாம் ஒரு மலக்கு தன் இடத்திலே இருக்கக்கூடிய வாளை வைத்துக் கொண்டு என்னை விரட்டி கொண்டே இருப்பார். இரு ஊரிலும் என்னால் நுழைய முடியாது என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த சம்பவத்தை கூறுகிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைத்தடியால் சொல்லிக் கொண்டு ரசூலுல்லாஹ் மிம்பர்ல தட்டுறாங்க. இது மதீனா, தைபா தூய நகரம், இது தைபா தூய நகரம், இது தைபா என்று கூறிவிட்டு, இதே விஷயத்தை முன்பே நான் உங்களிடம் கூறியிருக்கிறேன் அல்லவா என்று அல்லாஹ் மக்களிடத்திலே கேட்டார்கள். மக்கள் ஆம் என்று சொன்னார்கள். அறிந்து கொள்க, நிச்சயமாக அவன் ஷாம் நாட்டின் கடல் பகுதியில் இருக்கிறான், அவன் யமன் நாட்டில் கடல் பகுதியில் இருக்கிறான், இல்லை இல்லை அவன் கிழக்கு திசையில் இருக்கிறான் என்று 3 முறை அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினான். இந்த அறிவிப்பு இதோடு முடியுது. அப்போ தஜ்ஜாலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடையாளங்கள் இதுதான். அவன் தன்னை கடவுள் என்று வாதிடுவான், பல அற்புதங்களை நிகழ்த்துவான், பல அற்புதங்களை நிகழ்த்துவான். வானத்திலிருந்து மழையை பொழிவிக்க சொல்லுவான், மழை பொய்யும். பூமியிலிருந்து தாவரங்களை விளைவிக்க சொல்லுவான், விளைவிக்கும். ஒரு மனிதனை கூப்பிட்டு வெட்டுவான், அவன் உயிர் போகும், மறுபடியும் அழைப்பான், உயிர் வரும். இப்படி பல அதிசயங்களை இந்த தஜ்ஜால் ஏற்படுத்துவான். இன்னும் பல அதிசயங்கள், குஷ்டு நோய்களை போக்குவான், சூனியத்தை எடுப்பார், பல அதிசயங்களை இவன் நிறைவேற்றுவான். இவனுக்கு பின்னால் அதிகமாக துருக்கிகள் செல்லுவார்கள், இவனுக்கு பின்னால் அதிகமாக துருக்கிகள் செல்லுவார்கள், அதிகமாக பெண்கள் செல்லுவார்கள். இவனுடைய அதிசயத்திற்கு பின்னால் யார் செல்லுவார்கள்? அதிகமாக பெண்கள் தான் சொல்லுவார்கள். இன்றும் பார்க்கிறோம், யாராவது ஒரு மேஜிக்கை காமிச்சிட்டாலே பெரிய அவுளி ஆன மாதிரி அவர் பின்னாடி பெண்கள் கூட்டம் போறதை பார்க்கிறோம். இதை பார்த்தவுடன், பெண்கள் கூட்டம் அதிகமாக பார்த்ததை உடன், ஆண்கள் எல்லாம் வீடுகளுக்கு வேக வேகமாக வந்து தங்களுடைய மனைவிமார்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் கயிற்றால் கட்டி விடுவார்கள். எங்க போயிருவாங்களோன்னு பயந்து கயிற்றாலும் கம்பிகளாலும் அவர்களை கட்டி பிணைத்து விடுவார்கள். அந்த அளவு இவனுடைய குழப்பம் இருக்கும். இவனை பலஸ்தீனிலே ஒரு இடத்திலே வைத்து, துர் என்ற ஒரு இடத்திலே, லுத் என்ற ஒரு இடத்திலே வைத்து ஐஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொல்லுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இதுதான், இது போதும் தஜ்ஜாலை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு. தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை சொன்னார்கள். ஒன்று, தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பதற்கு முதலாவதாக ஈமான் இருக்க வேண்டும், முதலாவதாக ஈமான் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு அத்தஹியாத்துடைய தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய அத்தஹியாத்துடைய நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷஹ்ஹுதுடைய அந்த நிலைமையில் அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தி மஸீஹத் தஜ்ஜால் என்ற ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதினார்கள், ஓத சொன்னார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, சூரத்துல் கஃபுடைய முதல் 10 வசனங்களையும் கடைசி 10 வசனங்களையும் யார் மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள். தஜ்ஜாலை நீங்கள் கண்டால் சூரத்துல் கஃபுடைய முதல் 10 வசனங்களை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான்காவது, மக்கா மதீனாவிலே அடைக்கலமாகுது. மக்கா மதீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், பைத்துல் முகத்தஸ், தூர் மலைக்கு கீழே உள்ள மஸ்ஜிது தூர், இந்த 4 பள்ளிகளை தவிர வேறு எந்த எல்லா இடங்களிலும் பூமியிலே அவன் சுற்றித் திருவான். 40 நாட்கள் இந்த பூமியிலே வாழ்வான், அதிகமான எண்ணிக்கை அல்ல. ஆனால் உலகம் முழுவதும் சென்று பல குழப்பங்களை, ஃபித்னாக்களை ஏற்று தன்னை கடவுளாக நம்ப வைப்பான். பிறரை கையிலே ஒரு கையிலே சொர்க்கத்தை வைத்திருப்பான், மறுகையிலே நரகத்தை வைத்திருப்பான். யார் அவனுடைய சொர்க்கத்திலே நுழைகிறார்களோ அவன் நரகத்திலே நுழைவார்கள், யார் அவனுடைய நரகத்திலே நுழைகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவன் பலஸ்தீனில் உத்தன்ற இடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கொல்லப்படுவான். இது போதும் தஜ்ஜாலை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது. இரண்டாவதாக, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ரபிமார்களில் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
அகாலத்திற்கு முன்னால் அனுப்பப்பட்ட இவர்கள் கொல்லப்படவில்லை, இவர்கள் கொல்லப்படவும் இல்லை, சிறுவையில் அடைக்கப்படவும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான், இவர் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை, வலாக்கின் சுப்பிகளவும், இவரை போன்ற ஒரு தோற்றமாக மாற்றப்பட்டார் ஒருவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். உறுதியாக இவர் கொல்லப்படவில்லை, பல் ரஃபஅஹு அல்லாஹு இலைஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னிடத்திலே இவரை உயர்த்தி கொண்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த சந்திப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணத்திலே சந்தித்தார்கள். அவருடைய அங்க அடையாளங்களை சொன்னார்கள். அவர் உயரமானவராகவும் இருக்க மாட்டார், குட்டையானவராகவும் இருக்க மாட்டார், நடுத்தர உயரமுள்ளவராக இருப்பார், சிவந்த நிறமுடையவராக இருப்பார். அவருடைய தலைமுடி நீளமானதாக நேரானதாக இருக்கும், தலைமுடி நீளமானதாக நேரானதாக இருக்கும். இவர் பலஸ்தீனிலே உள்ள திமஸ்கு தேசத்திலே உள்ள வெள்ளை மனாராவின் மீது இறங்குவார். இவர் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திமஸ்கு தேசத்திலே உள்ள வெள்ளை மனாராவை, இன்னும் இருக்கு அந்த வெள்ளை மனாரா, அந்த வெள்ளை மனாராவின் மீது அவர் இறங்குவார். இரண்டு ஆடைகளை உடுத்து கொண்டு மலக்குகளுடைய ரேகையில், மலக்குகளுடைய இறக்கையில் தன்னுடைய கையை வைத்துக் கொண்டு அவர் இந்த பூமியில் இறங்குவார். அவர் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் யார் தொழுகை நடத்திக் கொண்டிருப்பார், மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுகை நடத்திக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைஃப அந்தும் மரியம், மரியமுடைய மகனான ஈசா அவர்கள் இறங்கும் பொழுது எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்ட காட்சியாக இருக்கும், ஃபீக்கும் மரியம் ஃபீக்கும் இமாமுக்கும் மின்கும், உங்களுடைய இமாமும் அப்போது இருக்கும் பொழுது, யார் இமாம், மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அறிவிப்புகளில் இதை உண்மைப்படுத்தினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இந்த பூமியிலே வாழ்வார்கள். இந்த பூமியிலே அவர்கள் வாழும் பொழுது பல அழைப்பு பணிகள் செய்வார்கள். கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு பணி செய்வார்கள், பன்றிகளை கொலை செய்வார்கள், கிறிஸ்துவ பேராலயங்களை இடித்து தகர்த்துவார்கள் என்று பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசியாக தஜ்ஜால் அவர்களை, தஜ்ஜாலை லுத்தன்ற இடத்திலே, பலஸ்தீனில் லுத்தன்ற இடத்திலே வைத்து கொலை செய்வார்கள். மிகப்பெரிய போராக இது இருக்கும். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு பிறகு யஜூஜ் மஜூஜ் இவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்புவான். இவர்கள் துல்கர்னை என்று அழைக்கப்படக்கூடிய அரசனால் ஒரு மிகப்பெரிய இடத்திலே இரும்பு பாலங்களால் செம்புகளை உருக்கி நெருப்பை வைத்து கட்டப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்கள் அந்த இரும்பை உடைக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாலை வந்தால் அது உயர்ந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று முகம் பெருத்தவர்களாக இருப்பார்கள், கண்கள் சிறியவர்களாக இருப்பார்கள். யஜூஜ் மஜூஜ் கண்கள் சிறியவர்களாக இருப்பார்கள், முகம் பெருத்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமான எண்ணிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். ஒரு யஜூஜ் மௌஜூஜிலே ஒருவன் இறப்பதற்கு முன்னதாக 1000 பிள்ளைகளை பூமியில போட்டுட்டு தான் போவாங்க. ஒருத்த மூத்தாரதுக்கு முன்னாடி 1000 பிள்ளைகளை பூமியிலே போட்டுவிட்டு தான் போவார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் அழைத்து நரகத்திலே செல்லக்கூடிய கூட்டத்தை வெளியாக்கு, எவ்வளவு என்று கேட்கும் பொழுது சொர்க்கத்திலே ஒரு மனிதனையும் 999 மக்களை நரகத்திலும் அனுப்பும் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எண்ணிக்கை இவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அந்த சொர்க்கத்திலே செல்லக்கூடிய ஒரு மனிதர் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களில் இருந்து ஒருவர் மீதி இருக்கக்கூடிய 1000 பேர் எங்கிருந்துதான், யஜூஜ் மௌஜூஜில் இருந்துதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் அதிகமான எண்ணிக்கையுடையவர்களாக இருப்பார்கள். பூமியிலே சென்று மக்களை தொல்லைப்படுத்துவதற்கு முடியாத அளவிற்கு தொல்லைப்படுத்துவார்கள், கடினமான வேதனையை தொல்லையை கொடுப்பார்கள், எல்லா இடங்களிலும் மக்களை கொன்று குவிப்பார்கள். கடைசியிலே கொன்று குவித்ததற்கு பிறகு அழைப்பார்கள், பூமியில் உள்ளவர்களை கொன்று விட்டோம், வானத்தில் உள்ளவர்களை மலக்குகளை கொல்ல வாருங்கள் என்று அழைத்து ஒரு மலைக்கு மேல் ஏறி அம்புகளை எடுத்து எறிவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அம்புகளை இரத்தத்தால் தீட்டி மறுபடியும் பூமிக்கு அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர்கள் ஆறை கடந்து செல்வார்கள், கடந்து செல்லும் பொழுதை குடித்து குடித்து தண்ணீரை காலியாக்கி இருப்பார்கள். இவர்கள் பலஸ்தீனில் அந்த கிழக்கு தேசத்தில் ஒரு இடத்தை அடைந்தவுடன் இவர்களை யாராலும் கொல்ல முடியாது, இவர்களை யாராலும் கொல்ல முடியாது. தஜ்ஜாலை கொன்ற ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாலே
இவர்களை கொல்ல முடியாது. இடத்திலே சென்று ஒன்று கூடுவார்கள். அதற்கு பிறகு ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மலைக்கு மேல் ஏறி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் இவர்களை அழித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். குழப்பம் அதிகமாகிவிட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டக கழுத்துக்களை போன்று உள்ள பறவைகளை அனுப்பி அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிப்பான். அதற்கு பிறகு பூமி முழுவதும் நாற்றம் எடுக்கும். இறந்து அழுகி பிணங்களாக பூமி முழுவதும் கிடப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு ஒரு மலையை இறக்குவான். பூமி கண்ணாடியை போன்று சுத்தமாகிவிடும். பூமி கண்ணாடியை போன்று சுத்தமாகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை யோஜிஜ் மௌஜூதை பத்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதற்கு பிறகு மூன்று பூகம்பங்கள் பூமியிலே அதிகமாக நடக்கும். முதல் பூகம்பம் கிழக்கு தேசத்திலிருந்து, இரண்டாவது பூகம்பம் மேற்கு தேசத்திலிருந்து, மூன்றாவது பூகம்பம் அரபு தேசங்களில் மதீனாவிற்கு கிழக்க உள்ள தேசத்திலேயும் மேற்கு தேசங்களிலேயும் ஜசீரத்துல் அரப் அரபுடைய பிரதேசங்களிலும் மூன்று நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் பூமியிலே மக்களை ஈர்த்து கொள்ளும் அளவிற்கு மிக அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும். அதற்கு பிறகு தாப்பா ஒரு கால்நடை வரும். ஒரு கால்நடை பூமியிலிருந்து வரும். இந்த பூமியிலிருந்து வெளியேறும். இந்த பூமியிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த தாப்பா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கம்பை தன்னிடத்தில் வைத்திருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அசா, அந்த அசாவை தன்னிடத்தில் வைத்திருக்கும். கையிலே முத்திரை, யாருடைய முத்திரை? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முத்திரையை கைகளிலே பொறித்திருக்கும். இந்த விலங்கினம் பேசும். மக்களிடத்திலே பேசும். காஃபிர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடையாளம் வரும். யார் காஃபிர் யார் முஸ்லீம் என்று இந்த விலங்கினம் வந்ததற்கு பிறகுதான் தெரியும். முகத்திலே மூக்கிற்கும் அந்த காதிற்கும் இடையே உள்ள பிரதேசத்தில் தன்னிடத்திலே உள்ள கம்பால் அடையாளமிடும். அடையாளமிடப்பட்டவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்று அடையாளம் கொள்ளிக்கொள்ளலாம். இந்த விலங்கினமும் வந்து மரணிக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஹான் ஒரு மிகப்பெரிய புகை மூட்டத்தை ஏற்படுத்துவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை குர்ஆனிலே சொல்கிறார். அந்த புகை மூட்டம் வந்தவுடன் மூமின்களுக்கு அந்த புகை மூட்டம் படும். பட்ட உடனேயே மூமின்கள் அச்சென்று தும்பலாக அந்த புகை மூட்டத்தை வெளியேற்றி விடுவார்கள். காஃபிர்களுக்கு அந்த புகை மூட்டம் பட்டுவிட்டால் உடம்பெல்லாம் ஊதி வெடித்து விடுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை மேற்கிலிருந்து உதயம் செய்வார். இது வரைக்கும்தான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இது வரைக்கும் தான் செய்த பாவங்களுக்கு, குற்றங்களுக்கு, ஈமானுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சூரியன் உதயமாகி விட்டால் முடிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்குமு ஸஅ ஹத்தா தத்லு அஷ்ஷம்சு மின் மக்ரிபஹா, கிழக்கு மேற்கிலிருந்து சூரியன் உதிக்காத வரை மறுமை ஏற்படாது. ஃபைன் தாலத் ஃபராஹன் நாஸு ஆமனு அஜ்மஊன், மக்கள் எல்லோரும் அந்த சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதை பார்த்தால் ஈமான் கொள்வார்கள். எல்லோருமே ஈமான் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை பாருங்கள், லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா, அவங்களோட ஈமான் எந்த பலனையும் கொடுக்காது. அது வரைக்கும் தான் ஈமான் கொள்ள வாய்ப்பு இருக்கும். தௌபாவிற்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு கடைசியாக ஒரு நெருப்பு யமன் தேசத்திலிருந்து கிளம்பி மக்கள் எல்லோரையும் மாஷரை நோக்கி ஒன்று திரட்டும். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை ஏற்படுத்துவான். தான் மறுமையுடைய பத்து அடையாளங்களாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடையாளங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பத்து அடையாளங்களும் இந்த சமூகத்திற்கு மிக சமீபத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு அடையாளங்கள் நடந்துவிட்டால் அடுத்தடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை ஏற்படுத்துவதற்கு ஆயுத்தமாகி விடுவான். அதற்கு பிறகு சூரூதப்படும், மக்கள் எல்லோரும் மரணிப்பார்கள். இரண்டாவது சூரூதப்படும், மக்கள் எல்லோரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் ஒன்று கூட்டப்படுவார்கள். உலக வாழ்க்கை, இந்த பூமியுடைய அமைப்புகள் அதோடு முடிந்தது. குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். பூமி உலகம் அழிக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர மற்ற எல்லாம் இந்த பூமியிலிருந்து மறைந்துவிடும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் எஞ்சியிருப்பான்.